Hi friends, ellarum eppadi irukkeenga? Innikku vandha nama channel la oru superana haul video dhaan paakaporum. But Myntra la irundhu purchase panna sila kurtis. Myntra nu solradoda Libas kurtis dhaan innikku ungalukku share panikaporen. Ellame function wear, grand wear ah dhaan irukapodu. So video ku poradhukku munadi ipo dhaan first time nama channel paakringa na upload pandra videos pidichirundha appadina marakkama channel la subscribe pannittu video paakkaradha continue pannunga. And nammoda personal updates, photos, videos idhella paakkanum appadina screen la description la Instagram ID irukku, adhula follow panikonga. And na wear panirka indha crop top, idhu vandhu romba short ah dhaan. And இதுக்கு ஒரு பலாசோ பேர் பண்ணிருக்கேன் இந்த டாப் வந்துட்டு Myntra ல இருந்து வாங்குனது தான் அந்த டோக்கியோ டாக்கிஸ் பிராண்ட் சோ 200 ரூபீஸ் செம்ம வர்த் சீரியஸா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்ல கன்னியவா ஹால்காக பாக்குறீங்க அப்படினா நான் வந்து ரொம்ப Myntra க்கு மிகப்பெரிய ஃபேன்லா இல்ல ஃபர்ஸ்ட் பட் இப்போ ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு சேல் வந்தது end of season sale சோ அப்போ சூப்பரான பிராண்டட் லிபாஸ் குர்திஸ் எல்லாமே செம்ம பிரைஸ்ல வாங்குறேன் சோ பிராண்டட் ஆக்சுவலி லிபாஸ் குர்திஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வெப்சைட்ல தான் கிடைக்கும் அத கம்பேர் பண்ணும்போது Myntra ல சீரியஸா Summer prices, so that's why I have last time in Libas. So, mostly, I have a lot of shots. 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 So, I have a lot of shots. And again, now, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கம்மியா தான் இருக்கு below 500 600 எல்லாம் வாங்கிருப்பேன் சோ நீங்க நினைக்கலாம் செட்டே வந்து 600 500 க்கு வாங்குறது என்ன குர்த்தி என்ன நானே சொல்லிருக்கேன் செட் பிரெஃபர் பண்றதுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா ஒரு செட்டோட துப்பட்டா பேண்ட் சால் நமக்கு எந்த வர்க்குமே இல்லாம ஒரு 600 னா அது செம அஃபோர்டபிள் அப்படி தான் நம்ம வாங்குவோம் பட் ஒரு குர்த்தி 500 அப்படிங்கும்போது எப்படி இப்போ அது அஃபோர்டபிள் சொல்றீங்க அப்படினா இது வந்து லிபாஸ் இது வந்து பிராண்டட் குர்த்தி நான் லிபாஸ்ல நிறைய குர்த்திஸ் வச்சிருக்கேன் நிறைய ஹால் ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து என்னோட வீடியோ பார்த்ததுனாலே தெரியும் நிறைய இடத்துக்கு வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் அவ்வளோ கம்ஃபர்டபிள் குவாலிட்டி வைஸ் மெட்டீரியல் வைஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் லிபாஸ்லையும் பார்த்தீங்கன்னா 300 200 எல்லாமே கிடைக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா Myntra 260 தான் எடுத்திருக்கேன் ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கும் பட் நம்ம எதை எடுக்கிறோன்றதை பொறுத்து இது வந்து சில்க் குர்த்தி மெயினாக ஸோ சில்க்குங்கும்போது கொஞ்சம் ஷைனிங்காக அதில் கொஞ்சம் கோல்டன் ஃபாயில் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ஸோ அதுக்கு இந்த ப்ரைஸ் ஓகேவாக தான் இருக்குது சரி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் குர்த்திஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணிடுறேன் இது வந்து செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது இன்னொன்றுலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது பட் இது வந்து ஏன் இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குதுன்னு தெரில ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா என்ன எல்லாம் செக் பண்ணிடுவோம் இது வந்து ரவுண்ட் நெக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி இது வந்து எந்த ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க் அதெல்லாம் கிடையாது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கோல்டன் ஃபாயில் பிரிண்ட்ஸு இங்கே வந்து சும்மா அந்த ஜரியில் ஜிக்ஸாக் டிசைனில் போட்டிருக்காங்க அண்ட் ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் ஸ்லீவ்லேயும் சேம் டிசைன் இருக்குது இங்கே சேம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட் ப்ளைனாக இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு அமைஞ்சிக்கிறது தான் அப்படி இல்லைனாலும் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு Myntra-ல ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி இருக்குது ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்ம நல்லா வாங்கிடணும் அப்படின்னு தான் பண்ணுறோம் அதை அமைஞ்சிக்கிறத பொறுத்து தான் இருக்குது அண்டு இந்த மாதிரி இருக்கா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலர் இதெல்லாம் ஓகே பட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது கொஞ்சம் என்ன நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அண்ட் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது இதுக்கு ஒரு லைனிங் கொடுத்துருந்தா இவ்வளோ ப்ராப்ளமே இருக்காது பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு மிரர் ஒர்க்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே குத்துறதுக்கு சான்ஸ் இல்லை கொஞ்சம் லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு பட் லைனிங் மட்டும் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் மற்றபடி இது ஓகேவாக இருக்குது இதுக்கு ஒரு கோல்டன் சிம்மர் லெகின்ஸ் பேர் பண்ணி சைடில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த குர்த்தி இப்போ அது பார்த்தீங்கல்ல இப்போ அது வந்து நம்ம லைனிங் இல்லை ரொம்ப லேஸாக இருக்குன்னு சொன்னோம் இது வந்து ஃபுல் லைனிங்கோட சூப்பராக இருக்குது லாஸ்ட் டைமே நான் இதுக்கு ஒரு தனி ஷார்ட்ஸே போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் அந்த டீலை யூஸ் பண்ணி வாங்கிட்டேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் வந்து இதுக்குள்ளே லைனிங் இருக்குங்க எனக்கு வந்து குத்துற ஃபீல் இல்லை பட் நான் ஒரு கமெண்ட் ரிசீவ் பண்ணேன் லைட்டாக குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு மேபி என்னன்னு தெரில ஏன்னா நான் இது இன்னும் ஒரு ஃபுல் டே வந்து நான் இதை போடலை அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நல்லா எம்ப்ராய்டரி டிசைன் மிரர் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப தின்னான மெட்டீரியல் சில்க் மெட்டீரியல் தான் அது வந்து ஒரு சில்க் ஒரு மாதிரி நர நரன் இருக்குல்ல அந்த மாதிரி மெட்டீரியல் இது வந்து கொஞ்சம் சாட்டின் மிக்சடு சில்க்கு உங்களுக்கு தெரியுது ஒரு மாதிரி நைஸாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் நர நரன் அந்த சில்க் காட்டன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து சூப்பரான லைனிங்கும் கொடுத்து அதில் கூட பேக்கில் டிசைன் இல்லாமல் இருந்ததில் இதுலேயும் பேக்கில் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பட் அவங்க கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து திங்க் பண்ணேன் என்னென்னா இந்த புட்டாஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த த்ரெட்டோடு வந்திருக்கு ஸோ இது குத்தும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க பட் அவங்க சொன்ன மாதிரி லைனிங்கே மீறி குத்துறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம் என்னன்னு தெரியல பட் இது வந்து ஒரு 400க்குள்ளே தான் வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன் செம்ம செம்ம சூப்பரான குர்த்தி செம்ம வர்த்து எனக்கு ரொம்ப வருஷமாக லிபாஸ் பிடிக்கும் லிபாஸில் நிறைய டெய்லி வியர் கேஷுவல் எல்லாமே வச்சுருக்கேன் பட் இந்த சில்கில் நார்மலாகவே பிடிக்கும் பட் இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் கம்மினால அது அப்படியே கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்கு நம்ம நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லாஸ்ட்டு
சேலில் வந்துட்டு எல்லா கலருமே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். எல்லாமே சில்க் தான். க்ரீன் யூஸ் பண்ணிட்டேன், அதில் இந்த க்ரீன் ஒன்று திக் க்ரீன் ஒன்று இருந்தது அது யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு இன்னொரு கலர் என்னமோ ஒன்று இருந்தது அது யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சில்க் குர்த்தி வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு டைப்பான க்ரீன் குர்த்தா. இது லாஸ்ட் டைமே பார்த்தேன். ஸோ நான் லாஸ்ட் டைம் நிறையா வாங்கிட்டனால வாங்கலை. சரி இந்த டைம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்டில் இந்த மாதிரி வந்து கோல்டனில் வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டில் அழகான பட்டன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, யோக் பாட் மாதிரி. கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கிராண்டாக கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியல். இது வந்து உங்களுக்கு ரொம்ப வலுவலுன்னு இருக்காது, இந்த நர நரன் இருக்குள்ள சில்க் காட்டன், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்லீவ் வந்து லைனிங் இல்லாமல் இருக்குது. ஸ்லீவோட எட்ஜில் இந்த சேம் இந்த த்ரெட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் குத்துன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா உள்ளே பாருங்களேன் உள்ளேயே இந்த த்ரெட் இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் லைனிங் எதை கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ ஓவரால் குர்த்தியே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர்லேயே. இங்கே பாருங்களேன், இது வந்து லைனிங். பேக்கில் வந்து கொஞ்சம் ப்ளைனாக தான் இருக்குது. இது ஒரு 500 கிட்ட வந்துச்சு. ஸோ கொஞ்சம் கிராண்டான குர்த்திஸ் மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டோடையுமே கொஞ்சம் நல்லாவே லென்த்தியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷிம்மர் லெகின் போட்டுக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் ஜீன் போட்டாலுமே இந்த மாதிரி குர்த்திஸ்க்கு நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் வீடியோ சைடில் அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டைம் வாங்கினதில் வந்துட்டு இன்னொரு சேம் க்ரீன் வந்திருக்கு. இந்த க்ரீன் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்துட்டு இந்த சாரீலெலாம் ஒரு டைம் வரும்ல, லைட் அடித்தா அப்படியே அந்த ஒரு ஷேடு வந்து மாறும்ல, கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தால் ஒரு கலராக தெரியும், கொஞ்சம் டிம்மாக இருந்தால் ஒரு கலராக தெரியும். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் மிக்சடு, ஒரு ஹனி கலரும் ஒரு க்ரீன் கலரும், தெரியுதா உங்களுக்கு? அப்படியே ரெண்டும் மாறி மாறி தான் தெரியும், ரெண்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் யோக் பாட் வந்து நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து த்ரெட்டில், அதுவும் கோல்டன் த்ரெட்லேயே வந்துட்டு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து லைனிங் இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி ஒரு பார்டர் அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தி வந்து நல்லா லென்த்தாகவும் இருக்குது. எந்த குர்த்தியுமே வந்து ரொம்ப சைடில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓப்பன் தெரிகிற மாதிரி இருக்காது, நல்லா கவர்டாக க்ளோஸ்டாக நீட்டாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் சைஸ் சூஸ் பண்ணால் மட்டும் போதும். எக்ஸல் வந்து எனக்கு ஒரு சில இது வந்து எக்ஸல் சரியாக இருக்கும். ஒரே பிராண்டாக இருந்தாலும் சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஏன்னா ஒரே குர்த்தியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, அதே பிராண்டில் இன்னொரு குர்த்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் இப்படி குர்த்தி குர்த்தி கொஞ்சம் மாறுது. அந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னு தெரில, போட்டால் தெரியும். பட் இதோட ஃபிட்டு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். இதோட அந்த அமைப்பு பார்த்தாலே தெரியும். அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு ப்ளைனாக இல்லை, லைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி க்ரீன்லேயே லைனிங் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு வந்துட்டு இது வந்து சில்க் காட்டன், இது வந்து சில்க்லேயே கொஞ்சம் மிக்சட் சில்க் தான். இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக போயிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். பட் அந்தளவுக்கு லுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து நம்மலாம் போயிட்டு இருக்கிறது அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். வந்துட்டு இது லாஸ்ட் டைம் வாங்கினதே நான் ஷேர் பண்ணல, ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். ஸோ இது பார்த்து பார்த்திங்கன்னா அனுப் பிராண்டோடது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது இந்த குர்த்தி. இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃபீஸ் வேர் மாதிரி சூப்பரான லுக்கு இது. இது பக்கா ஆஃபீஸ் வேர் குர்த்தி தான், ப்ளைனாக இருக்கும். அதுவும் பியூரான காட்டன், கொஞ்சம் என்ன டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. நம்ம கேமிசோல் எல்லாமே இதே கலரில் வேர் பண்ணணும். நல்லா க்ளோஸ்டாக அந்த மாண்டரின் நெக் மாதிரி வருது, காலர் நெக்கு. அண்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது, அதே மாதிரியான ஒரு பார்டர் டிசைன் வந்து ஸ்லீவில் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவு, நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். லைட்டாக இவ்வளோ தான் வந்து லெகினே தெரியும், பட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. இதை வந்து நான் எக்ஸல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டைம், அதனால அது எக்ஸ்சேஞ்ச் டைமில் இருந்துட்டு இருந்தனால நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். எக்ஸல் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது, அதனால இந்த எல் வந்துட்டு எகெயின் பண்ணியாச்சு. எல்லும் லைட்டாக லூஸாக தான் இருக்குது, பாப்பா கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். வந்து இது 270 ருபீஸ்க்கும் என்னமோ தான் வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குர்த்தீஸில் உங்களோட ஃபேவரட் எது, உங்களோட ஃபேவரட் குர்த்தி எது? அண்ட் லாஸ்ட் டைம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணல மிந்த்ரா சேலில் லிபாஸ் குர்த்திஸு. ஸோ அதில் எத்தனை பேர் வாங்கினீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன அப்படின்னு. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.